தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் விஷாலுக்கு எதிராக சில தயாரிப்பாளர்கள் முறைகேடு புகார் எழுப்பியுள்ள நிலையில் போராட்டத்தின் மையமாக இருந்த சங்கத்தின் அலுவலகத்திற்கு தாசில்தார் சீல் வைத்துள்ளார். விஷாலுக்கு எதிராக களமிறங்கியிருக்கும் தயாரிப்பாளர்களின் எதிர்ப்பு குரலின் மையமாக மாறிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகம்தான் இது. ஜே கே ரிதீஷ், சுரேஷ் காமாட்சி உள்ளிட்ட விஷால் எதிரணி தயாரிப்பாளர்கள் இந்த அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதும், அதை உடைக்க வந்த விஷால் மன்சூர் அலிகான் கைது செய்யப்பட்டதும் நேற்றைய பரபரப்பு நிகழ்வுகள். கைதாகி தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்ட விஷால் உள்ளிட்டோர் 7 மணிக்கு விடுதலை செய்யப்பட்டனர். அப்போது இந்த பிரச்சனையில் நீதிமன்றம் செல்ல உள்ளதாக கூறினார் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் விஷால். அன்லாஃபுல் என்னது ட்ரெஸ்பாசிங்கா? நான் ஆஃபீஸ் பேரரு, என் அலுவலகத்துக்கு வாசலில் வந்து நான் போய் நிற்கிறது ட்ரெஸ்பாசிங்கு. ஆனால் ஒருத்தர் மெம்பரே கிடையாது, ஒரு அக்யூஸ்டு, இன்னொருத்தர் வந்து மெம்பரே கிடையாது, மெம்பர்ஷிப்பை வந்து ஃபோர்ஜரி பண்ணி அவரே மாட்டிக்கிட்டார் திரு ஜே கே ரிதீஷ்ன்ற சிவகுமார்ன்ற பேரில். இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த விஷயம் பண்ணும்போது அவங்க மேலே எந்த வழக்கு பதிவு இல்லை, நாங்கள் போட்ட வழக்கு இன்னும் வந்து நாங்கள் காத்துட்டு இருக்கோம். இதனிடையே சென்னை தியாகராய நகரில் உள்ள தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்தை வைத்து பிரச்சனை வெடித்துள்ளதால் கிண்டி தாசில்தார் ராம்குமார் 7:30 அலுவலகத்திற்கு சீல் வைத்தார். சங்க பணம் 7.5 கோடி ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக விஷால் மீது ஜே கே ரிதீஷ், டி சிவா உள்ளிட்டோரும், சங்க உறுப்பினர் அல்லாதோர் அலுவலகத்தை பூட்டியதாக விஷால் தரப்பினரும் மாறி மாறி பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அலுவலகம் பூட்டப்பட்டதால் விஷால் சினிமா வர்த்தக சபை அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அங்கும் தனது ஆதரவாளர்களுடன் வந்த ஜே கே ரிதீஷ் இந்த அலுவலகத்திலும் விஷால் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என எதிர்ப்பு தெரிவித்தார். பேசுறது எல்லாமே பொய், விஷால் பேசுறது எல்லாமே பொய். நேற்று வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது பூட்டியிருந்த ஆஃபீஸு, காலையில் டிஆர் வந்து பூட்டிட்டு போனார் இந்த ஆஃபீஸையும் அந்த ஆஃபீஸையும். ஏன்னா இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருந்த ரெக்கார்டு ஃபுல்லாக காணாமல் போச்சு, 7.5 கோடி ரூபா பணம் காணாமல் போச்சு. கேட்டால் பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு யார், விஷால் யார்? ஒரு நிர்வாகத்தில் இருந்தால் அதில் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த பணத்தை செலவு பண்ணணும். அது ஒரு ட்ரஸ்ட்டு பணம், 7.5 கோடி ரூபா ட்ரஸ்ட்டு பணத்தை நான் எடுத்து அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன். எனக்கு வேண்டிய ஆளுக்கு கொடுக்கறதுக்கு ஓ வேண்டிய ஆளுக்கு ஓ பணத்தை கொடு. இதற்கு மத்தியில் ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்த பாரதி ராஜா, எஸ் வி சேகர் உள்ளிட்டோர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோரை சந்தித்து விஷாலுக்கு எதிராக முறையிட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக ஜெனரல் பாடி நடத்தலை. இந்த ட்ரஸ்ட்டுக்கான பணம் என்னாச்சு? இன்னும் கேள்வி கேட்டதில் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருச்சு. இதுக்கு நடுநாயகமாக இருந்து நாங்கள் நியூட்ரலாக இருந்து இதுக்கு என்ன சால்வ் பண்ணுறோம் அதை செய்கிறோம் சொல்லி சிஎம் சொல்லிட்டாரு. துணை முதல்வர் சொல்லிட்டாங்க, அவர் கடம்பூர் ராஜ், ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு செய்தித்துறை, 3 பேருமே சேர்ந்து இதை சால்வ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க. தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் பிப்ரவரியில் நடக்கவுள்ள இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை தடுக்கவே தனக்கு எதிரானவர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய விஷால், இந்த விவகாரத்தில் அரசியல் பின்னணி இருக்க வாய்ப்பில்லை என்றார். அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளதால் அடுத்து வழக்கு அரசின் தலையீடு என தயாரிப்பாளர்கள் சங்க பிரச்சினை தற்போதைக்கு ஓய வாய்ப்பில்லை என தெரிகிறது.